தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு மிதமான மழைப்பொழிவுகள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எதிர்பார்க்க முடியும். அதே போல தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை தீவிரம் என்பது எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வதனியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் மிதமான மழை என்பது தொடர்ந்து நீடிக்கும். டிசம்பர் முதல் வாரங்கள் வரைக்குமே இந்த மிதமான மழை என்பது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வத நியூஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த மாவட்டங்கள் குறிப்பாக இந்த கடலோர மாவட்டங்கள் முதலாவது நம்ம பார்ப்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகளாக எதிர்பாருங்க. அதிகபட்சம் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். மாலை அல்லது இரவில் சில பகுதிகளில் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை என்பது பதிவாகும். இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுகள் சற்று கூடுதலாகவே அதிகரித்து காணப்படும். கடந்த நாட்களை விட தற்பொழுது பனிப்பொழிவுகள் அதிகமாயிருக்கிறது. அதே போல் மழை வாய்ப்புகள்னு பார்க்கும்போது லேசான மழையோ அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் ஏதேனும் சில பகுதிகளில் மட்டும்தான், எல்லா இடங்களுக்குமே மழை கிடையாது. சில இடங்களில் மட்டும் ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் மழை தீவிரங்கள் அதிகரிக்குமா அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையாகவும் பதிவாகக்கூடும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் சில இடங்களில் மட்டுமே இந்த மிதமான மழை என்பது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டங்கள் நல்ல ஒரு வெயில் காணப்படுகிறது பகல் நேரங்களில். பகல் நேரங்களில் சில இடங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை என்பது பதிவாகும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக ஆங்காங்கே மட்டுமே மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தாழ்வு பகுதி வந்து நேரடியாக நமக்கு தமிழகத்தில் கரையை கடக்காதனால நமக்கு மழை வாய்ப்புன்னு பார்க்கும்போது பகுதியாக தான் இருக்கும். எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. சில இடங்களில் மட்டுமே அந்த பகுதியான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு தமிழகத்தில் பதிவாகும். பகுதியான மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் வான மேகமூட்டமாகும். பகலில் வெயில் சற்று காணப்படும். அதே போல் நமக்கு பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பனிப்பொழிவுகளும் இந்த பகுதிகளில் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை தீவிரம் என்பது ஒரு மிதமான மழையாக நீங்கள் எதிர்பாருங்க. டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழையாக சில இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெல்டா பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை என்பது பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு வந்து வான மேகமூட்டமாகவும் சில இடங்களில் மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ ஒரு லேசான முதல் மிதமான மழை அப்படிங்கிறத டெல்டா மாவட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். தொடர் மழை தமிழகத்தில் பதிவாகுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு தொடர் மழை என்பது தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு மிதமான மழையே தொடர்ந்து நமக்கு வந்து பதிவாகும். மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் கிடையாது. சென்னையிலிருந்து நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையிலுமே கூட சில இடங்களில் மட்டும் அந்த மிதமான மழை இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் வான மேகமூட்டமாகும். சில பகுதிகளில் மழை பகுதியாக ஒரு மிதமான மழை என்பது பதிவாகக்கூடும். மற்றபடி நமக்கு அநேக இடங்களில் வான மேகமூட்டங்களாகவே தமிழகத்தில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து மழை பொழிவுகள் ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை என்பது மிக தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாகும். எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரங்கள் ஆகும் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மழை தீவிரங்கள் பொறுத்த வரைக்கும் இனி வரப்போகிற நாட்களில் கனமழையாக இருக்குமா அல்லது மழை தீவிரங்கள் குறைந்து காணப்படுமா அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். மழை தீவிரங்கள் அப்படிங்கிறது சற்று நமக்கு வந்து குறைந்து தான் காணப்படும். அதிகம் நமக்கு எதிர்பார்க்க முடியாது. மிதமான மழை மட்டுமே அதிகபட்சம் எதிர்பாருங்க. அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புகள். அநேக இடங்களில் வான மேகமூட்டமாகவே நமக்கு தமிழகத்தில் காணப்படும். அதனால் அநேக பகுதிகளில் வான மேகமூட்டங்களாகவே எதிர்பாருங்க. சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை என்பது சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடில் மழை பொழிவுகள் அடுத்து வரப்போகிற ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் மழை இருக்கும். ஒரு மிதமான மழை மட்டும் சில பகுதிகளில் எதிர்பாருங்க. திருவண்ணாமலையில் கூட நமக்கு மழை சில இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் மிதமான மழையும் பதிவாக இருக்கு. சில இடங்களில் வான மேகமூட்டமாகவும் காணப்பட்டிருக்கு. இனி வருகிற நாட்களும் ஒரு லேசான மழையோ அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் திருவண்ணாமலையில் எதிர்பாருங்க. மாலையிலோ அல்லது இரவிலோ
ஒரு லேசான முதல் மிதமான மழை இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட லேசான மழைப்பொழிவுகள் சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே நல்ல ஒரு மழை தீவிரங்கள் தமிழகத்தில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் இருக்கிறது. மழை உறுதியாக எதிர்பாருங்க. அநேக பகுதிகளில் பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை என்பது மிக தீவிரமாகவே பதிவாகக்கூடும். நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் தமிழ் வெதர் நியூஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, சில பேர் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக தான் நம்ம 24 hours நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரக்கூடிய நாட்கள், அதாவது டிசம்பர் 2வது வாரங்களில் தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் தமிழகத்தை நோக்கி நகருமா என்பது குறித்து தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழகத்தை நோக்கி நகரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அறிவிக்கிறோம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு மழை தீவிரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகுங்கிறது ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் மழைப்பொழிவுகள் எதிர்பாருங்க. தென் தமிழக மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை வாய்ப்புகள் இருக்குது. இன்று மற்றும் நாளை ஆகிய தேதிகளில் நமக்கு மழைப்பொழிவுகள் தென் தமிழக மாவட்டத்திலும் மிதமான மழைப்பொழிவுகள் சில பகுதிகள் எதிர்பாருங்க. அதாவது குறுகிய நேரம் மழைப்பொழுது, ரொம்ப நேரம் நமக்கு மழை வந்து ஒரு நாள் முழுவதும் மழை இருக்காது. ஒரு 15 நிமிடங்கள் அல்லது 30 நிமிடங்கள் மழை மட்டுமே சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. தென் தமிழக மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களுக்கு பிறகே உங்களுக்கு வான மேகமூட்டங்கள் வர தொடங்கிடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில இடங்களில் மட்டும் ஒரு லேசான மழையும் மிதமான மழையும் பகுதியாக ஆங்காங்கே மட்டும்தான் நமக்கு எதிர்பார்க்க முடியும். மற்றபடி நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை தீவிரம் என்பது சற்று கடினம்தான். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை என்பது பதிவாக வாய்ப்புகள். அதிகபட்சம் வான மேகமூட்டங்கள், பனிப்பொழிவு அதிகமாயிருக்கு. இப்போ வந்து சேலம், நாமக்கல்ல கூட நமக்கு பனிப்பொழிவுகள் வெறும் 18 டிகிரி செல்சியஸ் மட்டுமே அந்த பகுதிகளில் பதிவாயிட்டிருக்கு. ஈரோடு, அதே போல் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி இந்த பகுதிகளுமே பனிப்பொழிவுகள் தீவிரமாயிருக்கு. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களும் பனிப்பொழிவுகள் தீவிரம், மழை தீவிரம் சற்று குறைவு. மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பார்க்கும் மிதமான மழை இருக்கும். நள்ளிரவு நேரங்கள், நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் தேனியில் பனிப்பொழிவுகள் அதிகமாகவே இருக்கும். நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் தேனியில் பனிப்பொழிவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். மழை தீவிரத்தை விட பனிப்பொழிவுகள் தான் ரொம்ப அதிகம். அவை நல்ல ஒரு மழைப்பொழிவாக எதிர்பாருங்க. தமிழகத்தில் இனி அடுத்தடுத்து வரும் நாட்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். எல்லா மாவட்டங்களுமே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வானிலை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 24 hours உங்களுக்காக தான் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து நமக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தமிழகத்தை நோக்கி நகருமா என்பது குறித்து கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். வரக்கூடிய டிசம்பர் 2வது மற்றும் 3வது வாரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. டிசம்பர் 1வது வாரங்கள் வரைக்குமே மழை வாய்ப்பு குறைவு, பனிப்பொழிவுகள் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் மழை தீவிரங்கள் அப்படிங்கிறது சற்று நமக்கு குறைவாகவே தான் இருக்கும் டிசம்பர் 1வது வாரம் வரைக்கும். அதனால் மழை வாய்ப்புகள் பெருமளவு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பனிப்பொழிவுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிதமான மழை மட்டும் தொடர்ந்து அவ்வப்போது நமக்கு வந்து நீடித்து கொண்டே இருக்கும். மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே நம்ம 24 hours நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம்.